ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என் சேனல் எங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்படி கார்த்திகை தீபம் கொண்டாடிருந்தோம் அப்படின்னா வந்து துளசியும் நெல்லிக்காய் செடியும் வச்சு அதுக்கப்புறமேட்டு பழம் இதெல்லாம் வச்சு துளசிக்கு படைச்சிட்டு 365 திரி போட்டு நான் தீபம் ஏற்றியிருந்தேன். ஏன் அப்படி ஏற்றணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பெண்கள் நம்மளால வந்து ஒரு சில நாட்கள் வந்து நம்ம வீட்டில் தீபம் ஏற்ற முடியாது. ஸோ அந்த நாட்களும், அது இல்லாமல் நம்ம ஒரு சில நாள் வெளியூருக்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ அந்த நாட்களும் விடுபட்ட நாட்களுக்கு எல்லாமே சேர்த்து இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபம் வந்து ரொம்பவே சிறப்பானது. இதனால நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட அது வந்து சரியாயிடும்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கார்த்திகை தீபம் அப்போ வந்து ரொம்பவே சிறப்பான நெல்லிக்காய் செடி முன்னாடியும் துளசி செடி முன்னாடியும் நம்ம இந்த தீபத்தை ஏற்றுறோம். நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் ஏற்றிட்டு வரேன்.